அனைவருக்கும் வணக்கம். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உண்மையாக அமைக்கப்பட்டதன் நோக்கம் எங்களுடைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற மாணவர்களை கற்பிப்பது மட்டுமல்லாமல் இந்த பகுதியின் விருத்திக்கும் இது உதவ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக அமைந்திருந்தது. இப்பொழுதும் நாங்கள் அதையே கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகவும் ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல பிரச்சனைகளால் நாங்கள் பின்னுக்கு போயிருந்தாலும் நான் நினைக்கின்றேன், நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய மாணவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பினும் அடிப்படையில் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு முன்மாதிரியான பல்கலைக்கழகமாக கொண்டு வர வேண்டும் என்று பல வகையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையிலே மிக மிக முக்கியமானது இந்த பல்கலைக்கழகமும் எங்களுடைய சமுதாயமும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று பல வகையான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டதன் காரணமாக இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண வாழ்வியல் என்றொரு பொருட்காட்சியை நடத்தியது. அது பலராலும் மிகவும் வரவேற்கப்பட்டது ஒன்றதாக அமைந்திருந்தது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். எங்களுடைய இந்த பொருட்காட்சி மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அவற்றை தவிர எங்களுடைய மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் புகைப்பட கண்காட்சி ஏற்படுத்தியிருந்தார்கள். அதைவிட டிப்ளோமா மீடியா ஸ்டூடெண்ட்ஸும் புகைப்பட கண்காட்சியை செய்திருந்தார்கள். இவற்றையும் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அது தவிர எங்களுடைய என்னும் வருங்காலத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்காட்சியை அட்வான்ஸ் லெவல் மாணவ மாணவிகளுக்காகவும் பள்ளிக்கூட மாணவர்களுக்காகவும் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஏற்பாடு செய்ய இப்பொழுது ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகின்ற பல வகையான ஆராய்ச்சிகள் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு இவ்வளவு காலமும் உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தது, இல்லாமல் இருந்தது என்று சொல்ல முடியாது. எங்களுடைய தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஏதுவான நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லோரும் இத்தகைய ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் சென்ற வருடமல்ல 2010 ஒரு ஆய்வு மாநாடு இந்த பல்கலைக்கழகத்திலே நடாத்தப்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய பேரவையிலே இப்படி ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று பேசிய பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து, இல்லை, இனி நாங்கள் செய்வது ஒரு பல்கலைக்கழக இந்த மாநாடு ஒரு பன்னாட்டு ஆய்வு மாநாடாக இருக்க வேண்டும், ஆகையால் நாங்களே ஒரு பெரிய அளவிலே இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு இதனை கொண்டு செல்வதற்காக நாங்கள் பேராசிரியர் ஸ்ரீ சத்குருராஜா அவர்களை நியமித்திருக்கின்றோம். அவரும் பலருடன் தொடர்பு கொண்டு பல பீடாதிபதிகள், ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய பல்கலைக்கழக ஊழியர்கள் எல்லோருடைய உதவியுடனும் இந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அதன்படி இப்பொழுது நாங்கள் வெளிநாட்டவர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிவதற்காக வேண்டி எங்களுடைய வெப்சைட்டையும் நாங்கள் ஓரளவு பில்டப் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இதை பற்றிய முழுதான விவரங்கள் அதிலே குறிக்கப்பட்டுள்ளது. அதன்படிக்கு நாங்கள் ஆய்வு சுருக்கங்களை 31 கேட்க துவங்கிவிட்டோம். நாங்கள் அதை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதியாக 20 பின்னர் நாங்கள் அவற்றை பல வகையான நிபுணர்களுக்கு அனுப்பி அந்த ஆய்வு கட்டுரைகள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை தேர்ந்தெடுத்து அதை எழுதிய அந்த ஆய்வு கட்டுரையாளர்களுக்கு அவர்கள் வந்து இந்த ஆய்வு மாநாட்டிலே அவர்கள் பங்கு பெறலாம் என்பதையும் நாங்கள் கூறி அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து இந்த பன்னாட்டு இந்த ஆய்வு மாநாட்டை 20 ஜூலை மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இந்த இடத்திலே நான் இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என்னவென்றால், எங்களுடைய பல்கலைக்கழகம் இலங்கையிலே முன்பு 10 இடத்தில் இருந்தது, இப்போது 8 இடத்திற்கு வந்துள்ளது. அதைவிட உலகத்திலே கிட்டத்தட்ட, எனக்கு அந்த எண்ணிக்கை தெரியவில்லை, கிட்டத்தட்ட 9,000
3,300 இருந்தது, இப்போ 7,000 வந்திருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட 1,500 பல்கலைக்கழகங்களை விட முன்னுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய பல்கலைக்கழகம் தன்னுடைய பழைய நிலையை அடைய வேண்டும், மிகவும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம். இங்குள்ள மாணவர்களுடைய கல்வி தகமைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஆய்வு மாநாடுகள் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் வேறு பல்கலைக்கழகங்களில் இருந்தும் பல புலமையாளர்கள் வந்து இங்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால், இந்த மாநாட்டில் எங்களுடைய மாணவர்களும் பங்கு பற்றினால் அவர்களுடைய அறிவும் வளரும், எங்களுடைய சமுதாயத்திற்கும் இது மிகவும் ஒரு ஏற்புடையதாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் என்ற நம்பிக்கையில்தான் எங்களுடைய பல்கலைக்கழகம் எங்களுடைய மூதவை இத்தகைய ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று கேட்டு நாங்கள் இதை பன்னாட்டு ஆய்வு மாநாடாக நடத்த தீர்மானித்துள்ளோம். இதை பற்றிய ஏனைய விவரங்களை பேராசிரியர் ஸ்ரீ சத்குருராஜா அவர்களும் பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களும் உங்களுக்கு கூறுவார்கள். வணக்கம். இந்த யாழ் பல்கலைக்கழகம் உங்களுக்கு அநியமான பேருக்கு தெரிந்திருக்கும், 1974 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வேளையிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது, தமிழராட்சி மாநாடு. அந்த மாநாடு நாங்கள் பெரிய ஒரு ஏற்பாட்டில் ஆரம்பமான மாநாடு ஒரு துன்பியல் நிகழ்வாக முடிந்தது. அன்றையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இந்த போர்ச்சூழல் நிலவியது. கிட்டத்தட்ட 70களிலிருந்து கடந்த 80, 90, 2000, 36 வருடங்களுக்கு மேலாக அந்த துன்பியல் நிகழ்வுகளில் இந்த பல்கலைக்கழகம் சிக்கியிருந்தது. அப்படி இருந்தபோதும் இந்த பல்கலைக்கழகம் இந்த 3 நிலை கல்வி என்று சொல்லப்படுகின்ற டெர்ஷரி எஜுகேஷனில் முக்கியமாக வகிக்கின்ற பல்கலைக்கழக கல்வியை கடந்த காலங்களில் 3 சகாப்தங்கள் மேலாக தாங்கி வந்திருக்கின்றது. அண்ணளவாக 20,000 பட்டதாரிகளை உருவாக்கின்றது. அந்த வேளையில் ஆசிரியர்களும் இங்கு இந்த சமூகத்தில் இருந்த கல்விமான்களும் இந்த பல்கலைக்கழகத்தினூடாக பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே நாங்கள் அந்த போர்ச்சூழல் 2 ஈழப்போர்ச்சூழல் 1990 95 வரை நடந்த 2 ஈழப்போர் சூழலில் ஒரு பத்திரிகை மாநாட்டில் நாங்கள் சீனியர் கவர்மெண்ட்ல கூறியிருந்தோம். இந்த பல்கலைக்கழகத்தை தவிர்த்து போட்டு யாழ்ப்பாணத்தை நாங்கள் நோக்கி பார்த்திருந்தால் அந்த வேளையில் இது ஒரு மயானம் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா பொருளாதாரத்தட இங்கே உள்ள இளைஞர்கள் யுவதிகளுக்குள்ள பிரியான கட்டுப்பாடுகள், அந்த வேளையிலும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இந்த சமூகத்துக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்து பங்காற்றி வந்தது. இன்று இந்த போர் முடிந்த சூழலில் 2009 மே போர் முடிந்ததாக கூறுகிறார். அந்த முடிந்த சூழலில் இன்று 2 வருடங்கள் இங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகின்றது. இந்த சூழலில் இந்த சமூகத்தின் இந்த தேவைகள், 30 வருடங்கள் இந்த போர்ச்சூழலில் இருந்தாலும் அந்த இடைவெளியில் நிரப்ப வேண்டிய பெரிய தேவை, இந்த தகமை விருத்தி சம்பந்தமான தேவை ஒன்று சுட்டிக்காட்டி நிற்கின்றது இந்த கல்வி சமூகத்தை. இந்த தகமை விருத்தி என்று சொல்கின்றது, இந்த மாறி வரும் உலகில் தனிப்பட்ட ஒருத்தருக்கு தகமை விருத்தி எப்போதும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த ஐடி என்று சொல்லப்படுகின்ற விஷயம் எல்லாரும் படிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் மேத்தமெட்டிஷியனோ இல்லாட்டி கிறிஸ்டியன் சிவிலைசேஷனோன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிடாது. தகமை விருத்தியை நாங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது தனிப்பட்ட ரீதியில். அதே மாதிரி நிறுவன ரீதியில் இருக்கின்றது, சமூக ரீதியில் ஏராளமான அப்படியான தேவைகள் இருக்கின்றன. கலாச்சார மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், கல்விசார் மாற்றங்கள், இப்படி எல்லா மாற்றங்களுக்கும் புதிய கட்டுமான மாற்றங்கள். இன்றைக்கு நாங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் போனாங்கள், இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம். கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸே சூப்பர் மார்க்கெட்டாக மாறிக்கொண்டு போகின்றோம். நாங்கள் எங்களுக்கு தெரியும், முன் எனக்கு தெரியும் கூப்பன் முத்திரை ஒன்று நாங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸுக்கு போகிறோம். இப்போ கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸே சூப்பர் மார்க்கெட்டாக மாறிக்கொண்டு போகிறோம். இந்த விருத்தி ஏற்பாடு செய்யறது ஒரு கட்டாய தேவை. அதே நேரம் இந்த போர் முடிந்த சூழலில் இந்த தகமை விருத்தி என்று சொல்லும்போது 2 அம்சங்கள் எங்களை தொட்டு காட்டி நிற்கின்றன. ஒன்று, போர் முடிந்த நிலையில்
இந்த மூன்று சகாப்தங்களுக்கு மேலாக நடந்த இந்த அழிவுகள் ஒரு பக்கம், மற்றது இந்த புலம்பெயர்வு. எங்களுடைய பல வளம் விருத்தியில் வந்து புலம்பெயர்ந்து போய்விட்டன. இப்போ இடைவெளி இருக்கின்றது, எந்த துறை சார்ந்தாலும் இடைவெளி இருக்கின்றது. அப்போ அந்த இடைவெளியை நிரப்புவது ஒரு தேவையாக இருக்கு. பல சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றன. இன்று இந்த போர் முடிந்த சூழலில் பெரிய கலாச்சார பரிணாமம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ சமூக மாற்றங்கள் எங்களுடைய இளைஞர்களுக்கு உந்துதலாக இருக்கின்றது. அதுகளையெல்லாம் ஈடு செய்ய வேண்டிய சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றன. உதாரணமாக இந்த யாழ் மாவட்டம், நான் கல்வி கற்கின்ற காலத்தில் கணிதத்துறைக்கு ஒரு பேர் போன ஒரு மாவட்டம். இன்று சொல்கிறார்கள் யாழ் மாவட்டம் கணிதத்துறையில் பின்னடைவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது பாடசாலையில் கணிதத்தை உயர்தர கல்வியில் கற்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை குறைந்து கொண்டு போகின்றது. அப்போ இந்த அம்சம் நாங்கள் தொட்டு காட்டி நிற்க வேண்டுமென்றால் இது ஒரு தகமை விருத்தியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இது போச்சூழலாக ஏற்பட்டதா அல்லது வேறு புலம்பெயர்வுகளாக ஏற்பட்டதா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா கென மாணவர்கள், யாழ் மாவட்ட மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், வெளி மாவட்டங்களுக்கும் போய்விட்டார்கள். அவருடைய நல்ல தேர்ச்சி உள்ள மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் போய்விட்டார்கள். அப்போ இந்த புதிய சூழலில் எங்களை பல சவால்கள் தொட்டு நிற்கின்றன. உதாரணமாக திட்டமிடல், கட்டுமான அமைப்புகள் ஒழுங்காக நடக்கின்றது எங்களுக்கு தெரியாது. எல்லாம் யாரோ எல்லாம் காணி பண்ணுறார், யாரோ எல்லாம் கட்டிடம் போடுகிறார். ஜாழ்ப்பாணம் என்ன ஷேப்பில் வரப்போகின்ற ஒரு கொண்ட்ரோலுமே இல்லை. யாரோ எல்லாம் ரோட்டு உடைச்சி ரோட்டு போடுறாரு, அது கவர்மெண்ட் போடுறேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரம் எத்தனையோ கட்டுமான பணிகள் நடக்கின்றன, அதெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றதா என்று ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த வகையில் இந்த புலமையாளர்களுக்கான தேவை, இந்த தகைமைசார் விருத்தி இந்த போர் ஓய்ந்த சூழலில் முதன்மை பெறுகின்றது. அதே வேளையில் மாறிவரும் உலகில் இந்த தகைமைசிருத்தி எப்பவும் வேண்டி நிற்கப்படுகின்ற ஒரு விடயம். ஸோ அந்த வகையில் இந்த மைய கருத்து தொட்டு நிற்கின்ற விடயம், இந்த மாநாடு என்று சொல்லும்போதும் இந்த சர்வதேச அளவில் நாங்கள் ஒழுங்கு செய்வதற்கான காரணம், இந்த சிதறடைந்த எங்களுடைய இந்த பிரதேசத்தின் புலமைகளை நாங்கள் ஒன்று சேர்த்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு நூடாக இந்த பல்கலைக்கழகம் இந்த விருத்தி என்று சொல்லும்போது பௌதிக விருத்தி, மற்றது இந்த புத்திசார் திட்டமிடல் சம்பந்தமான ஆய்வு விருத்தி என்பவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ளும்போது, இந்த பௌதிக விருத்தியில் நாங்கள் பல்கலைக்கழகம் என்ற ரீதியில் பெரிய அளவில் நாங்கள் தலையிட முடியாட்டியும், ஆனால் இந்த திட்டமிடல், இந்த எண்ணக்கருக்களை வழங்குவது மற்றும் இந்த போர் சூழலால் ஏற்பட்ட இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கான முற்றுமுழுதான பங்களிப்பை வழங்குவதற்கு இந்த கல்வி சமூகம் வேண்டி நிற்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த மாநாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய அம்சம் ஒரு தொடக்கப்புள்ளி. ஸோ ஒரு கருவூட்டல் என்ற ஒரு ஆரம்ப கட்டம். இப்போ இதனூடாக நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்றால், இந்த மாநாட்டில் நாங்கள் ஆய்வு கட்டுரைகளை சமைக்கும்படி ஆய்வாளர்கள் வேண்டும் போது அவர்களுடைய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். இந்த சிதறடிக்கப்பட்ட நிலையில் ஒரு முற்றுமுழுதாக ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில், அப்போ இந்த பல்கலைக்கழகம் இந்த ஆய்வு மாநாட்டை நடத்துவதன் மூலம் பலவிதமான புலமையாளர்களிடமிருந்தும் இந்த கருத்துக்களை ஒருங்கமைக்க பண்ணி அவர்களை இந்த மாநாட்டில் சந்திக்க பண்ணி, இந்த மாநாட்டில் இருந்து நாங்கள் புதிய புதிய இந்த வெளிகள் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பேஸை க்ரியேட் பண்ண நாங்கள் யோசிக்கிறோம். அந்த ஆர்கனைஸ்ட் ஸ்பேஸாக அது மாற வேண்டும் என்பதுதான். ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட வெளியாக அது மாறி அதில் தொடர்ந்து இந்த அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த சியாம் சரண் ஒரு பெரியவர் ராஜதந்திரி எங்களுடைய கைலாசபதி மண்டபத்தில் வந்து உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் ஒவ்வொரு துறைக்கும் அவர்கள் திங்க் டேங்க் என்று வச்சுக்கிறார். அப்படி ஒன்று எங்கள்கிட்ட பிரதேசத்துக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஸோ அந்த விதமான ஒரு நடவடிக்கையின் ஒரு முன்னேற்பாடாக இந்த மாநாட்டின் மாநாடு ஒரு திறவுகோலாக அமைய வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம். ஸோ அந்த வகையில் இந்த பத்திரிகை மாநாட்டின் முக்கியத்துவம் உணரப்படுகின்றது. எவ்வாறெனில் இந்த செய்தி எல்லா புலமையாளர்களுக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இந்த போரின் அனர்த்தத்தால் வெளியேறியவர் எல்லாருக்குமே சென்றடைந்து, மேலும் அவர்கள் இங்கே வந்து தனியாக டூரிஸ்டாக படம் எடுத்து போவதோடு நிற்காமல்
இந்த மாநாட்டு ஒழுங்குதன் மூலம் அவர் ஒழுங்கான ஒரு முறை, எல்லாரும் வெப்சைட்டில் இப்போ எழுதுகிறார்கள், மீடியாவிலெல்லாம் கன கட்டுரைகள் வருகின்றன. அதற்கு மேலாக இந்த புலமையாளர் ஒரு ஒன்றாக சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து அதன் மூலம் ஒரு நல்லொரு திட்டமிடப்பட்ட யாழ் அல்லது இந்த பிரதேசத்தின் தகமை விருத்தி சார்பான மேம்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு துறவுகோளை அமைக்கணும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த வகையில் உங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. மீடியான பங்களிப்பு பற்றி நான் உங்களுக்கு மீடியாவுக்கு சொல்ல தேவையில்லை. அதை தயவுசெய்து நான் ஆத்மாத்மா உங்களுக்கு கேட்குறது என்னென்னா, உணர்வு பூர்வமாக இதில் நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். மற்றும் இதில் நான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இப்போது டெவலப்மெண்ட் பொலிட்டிக்ஸே தான் இருக்குது. இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த டெவலப்மெண்ட் போகணும். உங்களுக்கு தெரியும், போர் இனத்தின் வளர்ச்சின்னு நான் கூறும்போது உதாரணமாக ஜெர்மனியும் ஜப்பானை பற்றியும் கதைப்பார். ரெண்டும் அழித்தொழிக்கப்பட்ட நாடுகள் இன்று உலகத்தில் நம்பர் ஒன் நம்பர் டூ டெவலப்மெண்ட்டில். ஆனால் அந்த அதே பாணியில் நாங்கள் யாழ் மாவட்டம் வட கிழக்கு பிரதேசங்களில் இந்த விருத்தியை கொண்டு வர இல்லாத, ஏனென்றால் அங்கு அவர்கள் போர் இனத்தால் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் அவர்களுக்கு கட்டுமானப்படிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசியல் ஏற்பாடுகள் இருந்தன. இங்கு நாங்கள் போர் முடிந்த சூழலிலும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்காண்டா தெரியாது. அவை இப்போவும் அரசியல் கட்சியெல்லாம் கட்டுமான பணிகளை பற்றியும் கதைத்து கொண்டிருக்கின்றன. இது அங்கால புத்திஜீவிகளிடமிருந்து இந்த கருத்துக்கள் நல்ல முறையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாகணும் என்பதும் இந்த மாநாட்டின் விருப்பம். இந்த கருத்துக்கள் திட்டமிடல் அவர்கள் கூடி இதை பயன்படுத்தக்கூடிய முறையில் அமையணும். ஏனென்றால் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய அஜெண்டா ஒரு 5 இயர்ஸ் பிளான், அல்லது தங்களுடைய ஆட்சி காலத்துக்குரிய பிளான்களாக தான் இருக்கும். ஒரு நீண்ட காலமாக அமையறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. ஸோ இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, எந்த வகையிலும் இது இன்னும் சிறிவூட்டுவதாக அமைய வேண்டும் எங்கள் நோக்கமே ஒழிய, இது அரசியலுக்கு அப்பாற்பட்டும் இந்த மாநாடுகள் திறம்பட ஒழுங்கு செய்யப்பட வேண்டி நாங்கள் மூதவர் சார்பில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் இது ஒரு சமூகத்துக்கு இந்த யாழ் பல்கலைக்கழகம் பல பல காலங்களில் பலவிதமான அரசியல் ஏற்பாடுகளுக்கு தனது இயக்கத்தை ஓட்டி கொண்டு வந்தது, தொடர்ந்தும் அது தன்னை பாதையில் செல்வதற்கு இந்த மாநாடு எங்களுக்கு ஒரு உந்துதல் அளிக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.